இப்போ பிக்பாஸ் லைவ்ல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா பிக்பாஸ் கிட்ட இருந்து மிகப்பெரிய எச்சரிக்கை நோட்டீஸ் ஒண்ணு வந்தது அந்த நோட்டீஸ பார்த்து எல்லா ஹவுஸ் மெச்சும் அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிட்டாங்க என்னடா இது எப்படிடா புரிஞ்சுக்கிற மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிட்டாரு என்ன கன்ஃபியூஷன் பாத்தீங்கன்னா பாஸ் அமைச்ச நோட்டீஸ் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தனலட்சுமி வந்து போன டாஸ்க்க வந்து பேசி முடிச்சிட்டாங்க கதை சொல்லட்டுமான்ற என்ற டாஸ்க்கை பேசி முடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு இப்ப பிக் பாஸ் கிட்ட இருந்து வந்த நோட்டீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இந்த கதை சொல்லட்டுமான்ற டாஸ்க்கு வந்து யார நீங்க மக்களுக்கு அனுமதிக்கிறீங்கன்றது டாஸ்க் இல்ல யார நீங்க பேச விட்டு மக்களுக்கு ரீச் ஆகணும்ன்றது டாஸ்க் இல்ல அதுல வந்து நீங்க யாரை வந்து நாமினேஷன் லிஸ்ட்டுக்கு அனுப்புறீங்க யாரை வந்து ஃப்ரீ ஜோனுக்கு அனுப்புறீங்க ஸோ நாமினேஷன்ல இருந்து சேவ் பண்றீங்கன்றது தான் டாஸ்க்கு நீங்க உங்க கதையை சொல்லலன்னா இங்க அறுபத்தி நாலு கேமரா ஆகுது அந்த அறுபத்தி நாலு கேமராலையும் இங்க பதிவு வச்சிடலாம் இதுதான் டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி தெளிவா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு அப்புறம் எதுக்கு இந்த டாஸ்க்கு வைக்கணும்னு நம்ம கண்டஸ்டன்ஸ் கிட்ட பல கொஸ்டின்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் விக்ரமன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொருத்தரே கிட்டியா ஆனா விக்ரமன் எக்ஸ்பிளைன் பண்றது கரெக்டா தான் இருக்கு மத்தவங்க புரிஞ்சிக்கிறது விதம் கொஞ்சம் தப்பா இருக்கு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக் பாஸ் கரெக்டான பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டிருக்காருல தரமான சம்பவம் செய்யறதுக்கு ஏன்னா கதையை சொல்றது வந்து நீங்க எப்போ கேமரால சொல்லிக்கங்க நீங்க வந்து யார நாமினேஷனுக்கு அனுப்பணும் யாரை வந்து ஃப்ரீ ஜோனுக்கு அனுப்பணும்ன்றதுதான் டாஸ்க்கு அப்ப இது லெட்டரெல்லாம் பார்த்தா இது ஒரு ஓப்பன் நாமினேஷன் ப்ராசஸ் தான் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் இப்பயே நடத்தி முடிச்சிடுறாரு ஸோ இது மிகப்பெரிய டுஸ்டா இருக்கு ஸோ அடுத்து என்னென்னலாம் நடக்குதுன்ற நான் அப்டேட் பண்றேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க